أشهد أن محمد رسول الله رمضان كريم 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 شهر عظيم 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 رمضان كريم 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 شهر عظيم, عظيم, عظيم قم للعبادة تلقى السعادة قم للعبادة تلقى السعادة تلقى السعادة تلقى النعيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم. முல் முன் ஃபி ஜன்னா தியாதன் வரில் வானும் மின் அல்லாஹி அக்பர் தாலிகஹுவல் ஃபௌசுல் அலீம் சதக் அல்லாஹுல் அலீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே புனித ரமொலான் மாதத்தினுடைய பத்தாவது தராவீகினுடைய நேரம் இது தராவீகை முடித்து கொண்டு திருக்குரானினுடைய ஒரு வசனத்தின் விரிவுரையை கேட்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா புனித குர்ஆனின் புதையல்கள் என்ற ஒரு பொதுவான தலைப்புக்கு கீழே இன்று ஓதப்பட்ட சூரா தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு ஆகிய வசனங்களின் அர்த்தமும் விளக்கமும் இங்கே சொல்லப்படுகின்றன அன்பானவர்களே அல்லாஹு சுகானகு தாலா இன்று ஓதப்பட்ட சூரா தௌபா எழுபத்தி ஒன்று எழுபத்தி இரண்டு ஆகிய வசனங்களின் மூலமாக சொல்கிறான் ஓரிரை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் ஓரிரை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக நேசர்களாக இருக்கிறார்கள் மேலும் அவர்களுடைய தன்மைகள் என்னவென்று சொன்னால் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுத்து வருவார்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களின் மீது அல்லாஹு தாலா அருள் புரிகிறான் நிச்சயமாக அல்லாஹ் மகத் மகத்தானவனாகவும் ஞானம் மிகுந்தவனாகவும் இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் விசுவாசிகளான ஆண்களுக்கும் விசுவாசிகளான பெண்களுக்கும் வாக்களிக்கின்றான் சொற்கலோகத்தை வாக்களிக்கின்றான் அந்த சொர்க்கங்களிலே சதாவும் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் பரிசுத்தமான வீடுகளும் அந்த சொற்குலோகத்திலே இருக்கிறது அதன் என்ற சொற்கோகங்களிலே பரிசுத்தமான வீடும் அவர்களுக்காக வேண்டி அல்லா வாக்களிக்கின்றான் மேலும் அல்லாவின் புறத்திலிருந்தும் தரப்படக்கூடிய திருப்பொருத்தம் என்பது மிகப்பெரியதாகும் இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகின்றான் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் உலகத்திலே நாம் பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் உலகத்திலே நாம் அணுகக்கூடிய எந்த முறைகளாக இருந்தாலும் நடவடிக்கைகளாக இருந்தாலும் என்ன செய்தால் என்ன சொன்னால் எப்படி நடந்து கொண்டால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதை பார்த்து நாம் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு முறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய பொருத்தம்தான் ஒரு மூமினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தம் இல்லாமல் உலகத்திலே எதுவுமே வெற்றி கிடையாது உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு செல்வங்களை பெற்றிருந்தாலும் அந்த மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு அப்பாற்பட்டவனாக அல்லாஹினுடைய வெறுப்புக்கு ஆளானவனாக இருப்பானே நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வியாகும் ஆனால் ஒரு மனிதனிடத்திலே எந்த விதமான உலக செல்வங்களும் இல்லை ஆனால் அல்லாஹுடைய பொருத்தம் அவனுக்கு உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு சுகானஹு தாலா அவனை மிக சிறந்த மனிதனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பது பொருளாகும் அன்பானவர்களே குரானிலே அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறான் அதற்கு முன்பாக எழுபத்தி ஓராவது வசனத்திலே மூமினான ஆண்கள் மூமினான பெண்களினுடைய தன்மைகள் என்ன என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான் முதல் விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நேசர்களாக உதவியாளர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகின்றான் பெருமானார் நரசல் அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மூமின்களை பற்றி சொல்கிற போது அவர்கள் ஒரு உறுப்பை ஒரு உடலை போன்றவர்கள் என்று பெருமான அரசல்லாசம் சொன்னார்கள் அதாவது மனிதர்கள் மூமின்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் என்னவென்று சொன்னால் எல்லோருமே ஒரு உடலை போன்றவர்கள் அதிலே ஏதாவது ஒரு உறுப்புக்கு நோவினை ஏற்பட்டால் மற்ற உறுப்புகள் அதன் மூலமாக கை சேதப்படுகின்றன கண்கள் அதற்காக அழுகின்றன நாவுகள் அதற்காக கை சேதத்தை தெரிவிக்கின்றன கைகள் அதற்காக உதவி செய்வதற்கு செல்கின்றன பெருமான அரசும் அவர்கள் இந்த ஹதீஸை இப்படி சொன்னார்கள் அல் முக்மீனு லில் முக்மினி கல் புன்யான் ஒரு மூமினி இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போற்றவர் அல் மருசூஸ் அதாவது கற்களை கொண்டு அடுக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை போன்றவர் யசுத்து பாலஹு பாலன் சிலர் சிலரின் மூலமாக கட்டப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வஷப்பக்க ப பைன அசாபி ஆஹூ சல்லா அலி இஸ்லம் அவர்கள் அந்த இணைப்பை பற்றி இணக்கத்தை பற்றி சொல்கிற போது இவ்வாறு விரல்களை இணைத்து காட்டினார்கள் வஃ சஹீ சஹிஹான ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன மசலுல் முக்மினின் மூமின்களுக்கு உதாரணம் ஃபி தவாதுஹிம் வத்தராஹிமுஹிம் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு வைப்பதிலேயும் இரக்கம் காட்டுவதிலேயும் மூமின்கள் அனைவருக்கு மத்தியிலே உள்ள உதாரணம் என்னவென்றால் கமத்லில் ஜசத் ஒரு உடலை போன்றவர்கள் அல் அல்வாஹித் இதஷ்தக்கா மின்ஹு ஒல்லுவும் ஒரு உறுப்பு அவரிடமிருந்து நோவினைப்பட்டால் ததா அலஹு சாயிருல் ஜசதி பில் ஹுமா வசு கண்கள் விழித்திருப்பதின் மூலம் காய்ச்சல் ஏற்படுவதின் மூலம் அத்தனை உறுப்புக்களும் அந்த மனிதனுடைய அந்த ஒரு வேதனைக்காக வேண்டி பங்கெடுத்து கொள்கின்றன என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் அன்பானவர்களே இத்தகைய அன்பு பாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் இதே சூரத்து தௌபாவிலே இதே சூரத்து தௌபாவுக்கு முந்திய அத்தியாயமாகிய சூரத்துல் அன்பாலிலே அல்லாஹுஸ் வஹானஹூ தாலா சொல்லுகின்றான் அல்ல ஃபைனகு அந்த மூமின்களுக்கு மத்தியிலே மூமினுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் உல்ஃபத் என்ற பிரியத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் லவ் மா இந்த உள்ளங்களிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உல்பத் என்ற பிரியம் இருக்கிறதே உலகத்திலே தரப்பட்ட அத்தனை செல்வங்களையும் நீங்கள் செலவு செய்தாலும் கிடைக்க முடியாத கிடைப்பதற்கு அறிய ஒரு பெரிய பொக்கிஷம் பெரிய செல்வம் என்று அல்லாஹ் சொல்கிறான் மன ஒற்றுமையோடு இருப்பது உலகத்தினுடைய அத்தனை செல்வங்களை விடவும் மகத்தான ஒரு செல்வம் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகின்றான் அன்பானவர்களே மூமின்களுக்கு மத்தியிலே இந்த இணக்கம் இந்த பாசம் இந்த அன்பு இந்த பிரியம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து மூமின்களிடத்திலே இருக்க வேண்டிய அடுத்த பண்பு என்னவென்றால் நல்லதை ஏவ வேண்டும் அல்லாஹு தாலா குர்வானிலே சுரா அல் அஸ்ரு என்ற ஒரு சின்னஞ்சிறிய அத்தியாயத்தை வைக்கிருக்கிறான் அதிலே வெற்றியாளர்களின் நான்கு தன்மைகளை அல்ல சொல்கிறான் வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் மனிதன் நிச்சயமாக கைசேதத்திற்குரியவனாக நஷ்டவாளியாக இருக்கிறான் ஆனால் யாரிடத்திலே நான்கு பண்புகள் இருக்கின்றனவோ அவர்களை தவிர ஒன்று இல்லல் அதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் வா அமிலு சாலிஹாத் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் வத்தவாசோ பில் ஹக் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொள்ளக்கூடியவர்கள் வத்தவாசோ சபுர் பொறுமையை ஒருவருக்கொருவர் போதித்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த நான்கு தன்மைகளும் இருந்தால் அவர்கள் மட்டும் நஷ்டவாளிகள் அல்ல அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அன்பானவர்களே இத்தகைய ஒரு அற்புதமான தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் செய்தினா உமர்வதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் குத்தப்பட்டு குடல் வெளியே கொண்டு வரப்பட்டு வெளியே வெளியே வந்த நிலையில் உள்ளே செலுத்தக்கூடிய பால் போன்ற அந்த நீர் ஆகாரங்கள் கூட அந்த குடலிலே தேங்காத நிலையில் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ச கட்ட ஒரு சூழ்நிலையிலே நின்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் படுத்த படுக்கையாக மயக்கமும் தெளிவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே செய்த உமர் அலியலான் ஒரு மனிதர் பார்க்க வருகிறார் அந்த மனிதர் உமர் அலியலான் அவர்களை நோக்கி அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை தரட்டும் நல்ல சுகத்தை தரட்டும் கவலைப்படாதீர்கள் தாலாவினுடைய தூதர் உங்களுக்கு நன்மாராயங்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றெல்லாம் உமர் அலீலானுடைய சிறப்புகளை கூறி உமர் அலீலானவர்களுக்கு துவா செய்கிறார் செய்துவிட்டு விடை பெற்று கொண்டு கொஞ்சம் தூரம் போகிறார் உமர் அவர்கள் லேசாக தெளிவு பெற்று விழித்து பார்க்கிறார்கள் அந்த மனிதர் அங்கிருந்து கடந்து போவதை பார்க்கிறார்கள் ஆனால் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த கீழங்கி கரண்டை காலை விட கீழே சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் கரண்டை காலுக்கு கீழே துணியை பரப்பிய நிலையிலே நடக்கக்கூடாது என்பது நபி அவர்களுடைய உத்தரவு உடனே உமர் அழைத்தார்கள் வாலிபரே உங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே துணி இழுபட்டு செல்கிறது எனவே நிச்சயமாக அல்லாஹ் கரண்டை காலுக்கு கீழே துணி அணிந்திருக்கக்கூடியவர்களை கிருபை கண்கொண்டு ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகன் செல்லதாசின் சொன்னார்கள் எனவே உங்களுடைய துணியை தூக்கி கட்டுங்கள் என்பதாக செய்தி நாமர் அலிஎலான் அவர்கள் சொன்னார்கள் மரணப்படுக்கையிலே கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் ஏறக்குறைய சக்ராத்தினுடைய நிலை என்ற ஒரு கட்டத்திலும் கூட ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறை அவர்கள் சுட்டி காட்டி நன்மையை ஏவுகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தன்மை இதுதான் சகாபாக்களை வெற்றியாளர்களாக இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தியது இர மூன்றாவது விஷயம் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்போது சொன்னதை போல எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அந்த தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு முதல் நபராக ஒரு மூமினான மனிதன் இருக்க வேண்டும் இந்த சமூகத்திலே சீரழிவுகளை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாகும் காரியமாக இருந்தாலும் அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு மூமின்களுக்கு இருக்கிறது எனவே இந்த மூன்றாவது பண்பும் மிக மிக முக்கியமான ஒரு பண்பாகும் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால் காட்டு வழியிலே ஒரு மனிதன் கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் இரவு நேரமாகிவிட்டது நெருப்பை பொருத்தி குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காட்டுப்பகுதியில் இருந்த விட்டில் பூச்சிக்களும் சின்ன சின்ன பூச்சிக்களும் அங்கே ஓடி வந்து அங்கே பறந்து வந்து அந்த நெருப்பிலே விழுந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வருகிறது அந்த மனிதரோ தன்னுடைய இரண்டு கைகளையும் அந்த நெருப்பின் மீது நெருப்பிலிருந்து அதாவது அரண் போட்டவர்களாக அந்த நெருப்பை விட்டும் தடு தடுக்கக்கூடிய வகையிலே கையை வைத்து ஜாடை செய்தவராக வந்து விழக்கூடிய அந்த விட்டில் பூச்சிகளையும் மற்ற வண்டுகளையும் தடுத்து அதை காப்பாற்றுகிறார் அதே போலதான் நீங்கள் நரகத்தை நோக்கி வேகமாக செல்கிறீர்கள் நான் உங்களுடைய முந்தானையை பிடித்து அங்கேயை பிடித்து இழுத்து உங்களை நரகத்தில் விழுந்து விடாமல் பாதுகாக்கிறேன் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அன்பானவர்களே நபியவர்கள் பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடியவர்கள் பாவங்களை விட்டும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் இந்த வகையிலே நல்லதை ஏவுவதும் தீயதை தடுப்பதும் ஒரு மூமினுடைய அழகிய பண்பாக இருக்க வேண்டும் அடுத்து தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் இதுவும் ஒரு மூமினுக்கு கட்டாய கடமை அடுத்தது பொருளாதாரத்தினுடைய வணக்கமாகிய ஜக்காத்தை ஏழை வரியை கணக்கிட்டு கொடுப்பது அதன் பிறகு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவை அனைத்தும் எந்த மனிதனிடத்தில் இருக்குமோ அல்லாஹுடைய ரஹமத் அவருக்கு கிடைக்கும் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் யாரை தன்னுடைய ரஹமத்தை கொண்டு மூடி கொண்டானோ அரவணைத்து கொண்டானோ அவர்களை தவிர வேறு யாரும் வெற்றி பெற முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சொன்னார் அந்த வகையிலே அல்லாஹுடைய ரஹமத்தும் அவருக்கு கிடைக்கிறது அதற்கு அடுத்த வசனத்தை பாருங்கள் எழுபத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அந்த மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹூ தலா சொற்கலோகத்தை வாக்களிக்கிறான் அதிலே சதாவும் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அதன் என்ற சொற்கலோகத்திலே அவர்களுக்கு வீடுகளை மாளிகைகளை அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த அதன் என்ற சொற்கோகத்தை பற்றி ஹதீசுகளிலே வருகின்றன பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒமசாக்கினு மசாக்கின் தையிபத்தன் ஃபி ஜன்னா அதன் இதை பற்றி நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டு சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஒற்றை முத்தினாலான ஒரு பெரும் கோட்டை அது என்று சொன்னார்கள் இதை கற்பனை செய்ய முடிகிறதா அதாவது அதுன் என்ற சொர்க்கம் என்றால் என்ன தெரியுமா அது ஒரு பெரிய கோட்டை ஆனால் அது எப்படி தயார் செய்யப்பட்டது என்று சொன்னால் ஒற்றை முத்தை கொண்டு தயார் செய்யப்பட்டது ஆனால் அது மட்டுமல்ல அந்த ஒரு கோட்டைக்குள்ளே சபு தாரன் மின் யாக்கூத்தி ஹம்ரா சிவப்பு பவளத்தினால் ஆன எழுபது வீடுகள் மாளிகைகள் இருக்கின்றன ஒஃகு தாரின் சபு பைத்தன் மின் ஜபர் ஜதின் பச்சை மரகத கல்லை கொண்டு உருவாக்கப்பட்ட அறைகள் எழுபது அறைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்றன அதேபோல் ஒவ்வொரு அறையிலும் எழுபது கட்டில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு கட்டிலிலும் அதாவது உயர்தரமான அதிகமான கலரை கொண்ட அழகு அழகு ஆபரணம் மிகுந்த அற்புதமான படுக்கைகள் விரிப்புகள் அதன் மீது விரிக்கப்பட்டிருக்கின்றன அதிலே ஹூரிலியன்கள் இருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் சொல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் அது மட்டுமல்ல வகை வகையான உணவுத் தட்டுகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் என்று பெருமானார் அரசல்லாசம் சொன்னார்கள் அன்பானவர்களே அதின் என்ற சொற்கலோகத்தினுடைய அற்புதமான தன்மைகளை பற்றி நபி அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி காட்டினார்கள் மற்றொரு ஹதீசிலே பெருமானார் அரசல்லாசன் சொன்னார்கள் அதன் என்று சொன்னால் அது என்ன சொர்க்கம் தெரியுமா தாருல்லா அல்லாஹுடைய ஒரு புனிதமான வீடு அல்லத்தீலம் தரஹா ஐனுன் வலம் தஹ்தூர் அலா கல்வி எந்த ஒரு கண்ணும் அப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு மாளிகையை ஒரு கோட்டையை பார்த்திருக்க முடியாது எந்த ஒரு உள்ளமும் அதை பற்றி கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது அது ஒரு பெரிய ஒரு மாளிகை ஒரு கோட்டையை போன்ற ஒரு மாளிகையாகும் மூன்று நபர்களை தவிர வேறு யாரும் அங்கே தங்க முடியாது ஒன்று நபிமார்கள் இருப்பார்கள் இன்னொன்று உண்மையாளர்கள் என்ற சித்தி இருப்பார்கள் மூன்றாவது அல்லாஹுக்காக தியாகம் செய்த சுகதாக்கள் இருப்பார்கள் அல்லாஹு தால சொல்லுவானாம் தூபாலிமன் தகலக்க யார் உன்னிலே நுழைந்து விட்டார்களோ அதன் என்ற சொர்க்கமே உனக்குள்ளே யார் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக கண்மணி நாயகம் சல்லு அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சில அறிவிப்பின் பிரகாரம் அதன் என்ற சொர்க்கம் என்பது திராட்சை கொலைகளை கொண்ட பேரித்தம் கொலைகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு தோட்டம் என்பதாகவும் சொல்கிறார்கள் ஆக நபி அவர்களுடைய அந்த ஹதீசுகளை கொண்டு மிக உயர்தரமான உன்னதமான ஆடம்பரம் மிகுந்த அற்புதமான ஒரு சொற்கலோகத்திற்குத்தான் அதன் என்ற சொர்க்கம் என்பதால் சொல்லப்படும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்து அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று அந்த வசனத்தின் கடைசியிலே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவுடைய பொருத்தம்தான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது என்றும் அல்லாஹ் சொல்கிறான் கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அதித்தை அபு சயீதுல் குதிரி ரவி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் இன்னாஹ தாலாய கூலு லியாகலில் ஜன்னா சொர்க்கவாதிகளை நோக்கி அல்லாஹ் சொல்லுவானாம் ஏ அகலல் ஜன்னா பைய கூலூன் அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் சொல்லுவார்களாம் இறைவா வழிபட்டோம் உன்னுடைய சொல்லுக்கு நாங்கள் அழிவணிந்தோம் என்ன சொல்லுகிறாய் என்பதாக கேட்பார்களாம் அல்லாஹ் சொல்லுவானாம் அல் ரதீத்தும் நீங்கள் என்னை பொருந்தி கொண்டீர்களா உங்களுக்கு விருப்பமானவை எல்லாம் இந்த சொர்க்கத்திலே இருக்கின்றவையா என்ன நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பானாம் அந்த சொர்க்கவாதிகள் சொல்லுவார்களாம் உன்னுடைய படைப்புகளிலே யாருக்கும் அலங்காத சிறந்த செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்கும் போது நாங்கள் எப்படி பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ் சொல்லுவானாம் ஓ தீக்கும் அப்தல் அமின் தாலிக் உங்களுக்கு இதுவரை தந்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கலோகத்தினுடைய உயர்ந்த ஒரு ஆடம்பரமான இனிமையான இன்பமான குதூகலம் நிறைந்த இந்த சொர்க்கத்தினுடைய நற்பாக்கியங்களை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் தரப்போகிறேன் நல்லா சொல்வானாம் உடனே அந்த சொர்க்கவாதிகள் கேட்பார்களாம் யார் அப்பி வாயு இதைவிட மிகப்பெரியதா இதைவிட மிகச் சிறந்ததா அது என்ன என்று கேட்பார்களாம் அல்லாஹ் சொல்லுவானா என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் பல அஸ்கத் அலைக்கும் பாதகு அபதா இதற்கு பிறகு உங்கள் மீது நான் வெறுப்படையவே மாட்டேன் உங்களுக்கு என்னுடைய பொருத்தம் நிரந்தரமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக கண்மணி நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பான் அவர்களே அது மட்டுமல்ல நாளை மறுமையிலே எஜி உல் குரான் யோமல் கியாமா ஸ்ரீ சூரத் ரஜுலி ஷாஹிப் அழகான வாலிபருடைய உருவத்திலே ஒரு குரானுடைய அந்த வாலிபருடைய உருவத்திலே ஒரு உருவம் வருமாம் அந்த நேரத்தில் மனிதன் அதாவது இது கபுருக்குள்ளே செல்லுமா அவர் கபுருக்குள்ளே இருக்கும்போது அந்த கபுருக்குள்ளே செல்லுமா அந்த அழகிய வாலிபருடைய உருவத்திலே இருக்கக்கூடிய அந்த குரான் பேசுமாம் அபிஷீர் பி கராமத் இல்லா அல்லாஹுடைய சங்கையை கொண்டு உனக்கு சோபனம் உண்டாகட்டும் அபிஷேர்பி ரிவான் இல்லா அல்லாவுடைய பொருத்தம் உனக்கு கிடைக்கும் என்ற சோபனம் உண்டாகட்டும் உடனே அந்த அடியான் கேட்பானாம் நீ யார் நன்மையை கொண்டு சோபனம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீ யார் அந்த உடனே அந்த அழகிய உருவத்திலே இருக்கக்கூடிய குர்ஆன் சொல்லுமா அனல் குர்ஆன் குந்து அஸ்ஹர் அலைலக்க அஸ்ஹர் உலை உன்னுடைய இரவை விழிப்பிலே உண்டாக்கிய குர்ஆன் ஷரீஃப் தான் நானாக இருக்கிறேன் தாகத்தையும் தண்ணீரினுடைய தாகத்தையும் பசியையும் நீ உணராமல் என்னை ஓதி கொண்டிருந்தாயே அப்படிப்பட்ட குர்ஆனாக நான் இருக்கிறேன் அந்த ஊர்வலத்திலே இருக்கக்கூடிய குர்ஆன் இந்த மனிதனை தன்னுடைய தோல்புஜத்தின் மீது சுமக்குமா தன்னுடைய இரட்சகனுக்கு முன்பாக இறக்கிவிட்டு சொல்லுமா இறைவா இந்த அடியான் என்னை ஓதியதின் காரணத்தினால் அவன் தூக்கத்தை இழந்தான் என்னை ஓதியதின் காரணத்தினால் தாகம் அடித்தும் கூட தண்ணீர் பருகவில்லை பகல் நேரத்திலே பசியோடு இருந்து என்னை ஓதினான் எனவே இறைவா இந்த மனிதனுக்கு கண்ணியம் என்ற ஒரு அழகான ஆபரணங்களை நீ பூட்டுவாயாக உடனே அல்லாஹு தாலா சொல்வானாம் என்னுடைய அழகிய ஆபரணங்கள் அந்த மனிதனுக்கு உண்டு என்பதா சொல்லுவானாம் உடனே அந்த குரான் சொல்லுமாம் ஐ ரப்பி ஜிது இந்த ஆபரணங்கள் எல்லோருக்கும் உண்டு ஆனால் இவனுக்கென்று ஸ்பெஷலாக தனித்துவம் வாய்ந்த

ஈமான் அமலே சாலிஹாத் அல்லாஹாவை விசுவாசம் கொண்டு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அந்த பழக்கம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தரும் அல்லாஹ் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான் இன்னதீனிஹாத்தி உலா ஐக்கூல் யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் ஜசாவுகும் அவர்களுக்கு சொற்கலோகத்தை அல்லா தயார் செய்து வைப்பான் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுக்கு அதன் என்ற சொற்கலோகங்கள் இருக்கின்றன மேலும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் காரணம் தாலிகளிமன் ஹஷி அரப்பா அவர்கள் தன்னுடைய ரச்சகனாகி அல்லாவை அஞ்சி வாழ்ந்தார்கள் அதற்காக அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய தன்னையே அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தயாராக வேண்டும் அல்லாஹுஸ்வஹு தாலா அதாவது பையத்து ஷஜரா என்ற நிகழ்வை பற்றி அல்லா சொல்கிறான் உதைபியா உடன்படிக்கையில் ஏற்படுத்திய அந்த பையத்து ஷஜரா லக்கத் அலி அல்லாஹு அனில் இதுபியும் கரீபா அல்லா சொல்கிறான் யார் அந்த மரத்துக்கு கீழே இருந்து அல்லாஹுக்காக உறுதி பிரமாணமும் இடத்திலே எடுத்துக்கொண்டார்களோ அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் அறிந்து கொண்டான் எனவே அவர்களை அல்லாஹூத்தாலா பொருந்தி கொண்டான் அவர்களுக்கு சக்கீனா என்ற அமைதி இருக்கிறது அவர்களுக்கு நெருக்கடி நெருக்கமான ஒரு அதாவது வெற்றியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஃபத்தஹ் என்ற அத்தியாயத்திலே பதினெட்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் அதாவது சிற்கை விட்டும் ஷிர்க்கை விட்டும் நாம் என்ன செய்ய தவிர்த்திருப்பது தவிர்த்து இருப்பது மட்டுமல்லாமல் சிற்கு உடையவர்களுடைய அந்த பண்புகளோடு நாம் கலந்துவிடக்கூடாது அதற்கு மாற்றமாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் குர்வானிலே சுரால் முஜாதலா என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே சொல்கிறான் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிடமிருந்து நீங்கள் நேசத்தை பார்க்க முடியாது அவர்கள் அவருடைய தந்தையாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவருடைய சகோதரர்களாக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தினராக இருந்தாலும் அல்லாவை அவர்கள் விரோதியாக நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களை இந்த மூமியன்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹுத்தலா சொற்கலோகங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்பானவர்களே அல்லாஹுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு பெரும் பாவமாகிய இணை வைத்தலை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பொருத்தத்தை ரொம்ப இலகுவான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு அனுகூலமான ஒரு விஷயம் அல் களிமத்து தொயிபா நல்ல வார்த்தை அடுத்தவருடைய மனதை புண்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை பேசுவது இதை பற்றி

அவர் பேசிய அந்த இனிமையான நல்ல வார்த்தைக்கு பகரமாக கியாமத்து நாள் வரை என்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று அல்லா எழுதி வைக்கிறான் எவ்வளவு பெரிய மகத்தான வார்த்தை அருமையானவர்களே நல்ல வார்த்தையை பேசுவது அல்லாஹுடைய பொருத்தத்தை நிரந்தரமாக பெற்றுத்தரும் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்தாவது விஷயம் அடுத்தவர்கள் மீது நல்லுபகாரத்தோடு நடந்து கொள்வதும் உதவி உபகாரங்களை செய்து தான தர்மங்களை செய்வதும்

அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய விஷயத்திலே அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அவர்களுக்கு சொற்கலோகங்கள் இருக்கின்றன என்று அல்லா சொல்கின்றான் இது மகத்தான வெற்றி என்றும் அல்லாஹ் சொல்கிறான் அருமையானவர்களே மூன்று மனிதர்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக மலக்கை அனுப்பி வைத்தான் ஒருவர் கண் தெரியாதவர் இன்னொருவர் வழுக்கை தலையர் இன்னொருவர் குஷ்டரோகி இந்த மூன்று பேரையும் அல்லாஹு தலா சோதிக்கின்ற வகையிலே அவர்களிடத்திலே மலக்கை அனுப்பினான் மூன்று பேருக்கும் அந்த நேரத்தில் அத்தியாவசியமான தேவை அவர்கள் சொன்னார்கள் கந்தறியாதவருக்கு கண் கொடுக்கப்பட்டது குஷ்டரோகிக்கு நலவு உண்டாயினது தலை வழுக்கையாக இருந்தவருக்கு முடி கொடுக்கப்பட்டது இவர்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு உயிர் அதாவது கால்நடை ஒன்றை கொடுத்துவிட்டு அல்லாஹ் வரக்கச் செய்வானாக என்று அந்த மலக்கு சென்று விட்டார் கொஞ்ச காலம் கடந்து அந்த மூன்று பேரையும் திரும்ப சோதிப்பதற்காக அல்லாஹ் அதே மலக்கை மனித உருவத்திலே அனுப்புகிறான் அந்த மனித உருவத்திலே வந்தவுடன் முதலிலே குஷ்ணரோஹி இடத்திலே சென்றார் அவர் சொன்னார் அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால்நடையின் மூலம் மிகப்பெரிய செல்வத்தை பெற்று அழகு மிகுந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே சென்று எனக்கு ஒரு வாகனத்தை கூடு என்று கேட்டவுடன் இது என்னுடையது நான் சம்பாதித்தது என்று சொல்லி தன்னுடைய முந்திய காலத்தினுடைய கஷ்டத்தை அவன் மறுத்து நன்றி கெட்டவனாக நடந்து கொண்டான் அல்லாஹுத்தாலா உனக்கு முந்திய நேர முந்தைய காலத்திலே எப்படி வைத்தானோ அதே நிலையை தருவானாக என்று சொல்லிவிட்டு சென்றார் அவன் திரும்பவும் அதே நிலைமைக்கு மாறிவிடுகிறான் வழுக்கை தலைவரும் அதே போல நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டார் அவருக்கும் முந்திய நாள் முந்திய காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாரோ அதே நிலை உருவாயின ஆனால் மூன்றாவது அந்த தெரியாத மனிதரிடத்திலே சென்ற போது நீங்களா உங் நீங்கள் செய்த துவாவின் காரணத்தினால் நீங்கள் செய்த உபகாரத்தின் காரணத்தினால்தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிறேன் எனவே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் சொல்லதாசி சொன்னார்கள் அந்த மனிதர் மனித உருவ உருவத்தில் இருந்த அந்த மலக்கு துவா மனிதரே நீர் வெற்றி பெற்று விட்டீர் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் உங்களுடைய பொருளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு எந்த பொருளும் தேவையில்லை நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள் அன்க சோதனையில் அந்த ரெண்டு பேரும் தோல்வி அடைந்து விட்டார்கள் நீ வெற்றி பெற்று விட்டாய் உன்னை அல்லா பொருந்திக்கொண்டான் சாஹிபை நன்றி கட்டத்தனமாக நடந்து கொண்டார்களோ அந்த இருவரின் மீதும் அல்லாஹ் வெறுப்படைந்தான் என்பதாக அந்த மலக்கு கூறி சென்றார் என்பதாக கண்மணி நாயகம் சல்வாசன் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் நன்றி உடையவர்களாக நடப்பது மட்டுமல்லாமல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே இது அல்லாவினால் தரப்பட்டது மற்ற ஏழை எளியவர்களுக்கும் நாம் கொடுத்து உதவி பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற பாசத்திற்குரிய வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆறாவது விஷயம் என்னவென்றால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவை புகழ் தகவலாக வர வேண்டும் கண்மணி நாயகம் சொன்னார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான் அலைஹா ஒரு அடியான் சாப்பிடுகிறான் அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான் அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதின் காரணத்தினால் அந்த அடியானை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் சர்பத்தன் ஒரு குடிவானத்தை குடிக்கிறார் அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் என்ன சாப்பிட்டாலும் என்ன குடித்தாலும் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு மட்டும் நாம் மறந்து விடவே கூடாது அப்படி மண் நன்றியை தொடர்ந்து செய்வோமே ஆனால் அல்லாவுடைய பொருத்தம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது அது மட்டுமல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நலவுகள் மட்டுமல்ல எந்த கஷ்டமாயிருந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் என்று சொல்லி அதை பொருந்து கொள்ள வேண்டும் அதை பொருந்திக்கொள்வது கொள்வது அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் திருமதியில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு பெருமானார் இலமில் பலா யாருக்கு எவ்வளவு அதிகமான கஷ்டங்கள் தரப்படுகிறதோ அவ்வளவு அதிகமான நற்கூலிகள் வழங்கப்படும் ஆகும் ஒரு கூட்டத்தாரை அல்லா விரும்பினால் அவர்களை சோதிக்கிறான் ஃபமன் ஃபமன் ரல்யூ இல்லா யார் அல்லாவை பொருந்திக் கொள்கிறாரோ அந்த கஷ்டமான நேரத்திலும் அல்லாவை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் சஹத் யார் அல்லாவின் மீது வெறுப்பு கொள்கிறாரோ அவரை அல்லாவும் வெறுக்கிறான் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆறாவது விஷயம் என்னவென்று சொன்னால் மிஸ்வாக் செய்வது பல்லு விளக்குவது பல் விளக்குவதன் மூலமாக அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் சொன்னார்கள் அனிசிவாக் முத்தஹரத்து அதாவது வாயை அது சுத்தப்படுத்துகிறது மரல்லாத்து ரப் அல்லாவை அது பொருத்தம் அல்லாவுடைய பொருத்தத்தை அது பெற்றுத் தருகிறது என்று சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு நபிகள் நாயகம் சொல்லித்தரக்கூடிய அனைத்துமே வாழ்க்கையிலே ரொம்ப இலகுவான முறையில செய்துவிட முடியும் இந்த காரியங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சல்லல்லா அலிஸ்வம் சொன்னார்கள் திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் மணில் தமசர் பெருமானார் பெருமானம் சொன்னார்கள் மனிதர்கள் கோபித்துக் கொள்கிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதற்காக அல்லாவுடைய பொருத்தத்தை விட்டுவிடாமல் தேடுகிறாரே ஒரு தொழுகையை ஏர்போர்ட்டில் நின்று தொழுகிறார் அல்லது எம்ஆர்டி நின்று தொழுகிறார் கடை வீதியில் நின்று தொழுகிறார் மக்கள் பார்க்குறாங்களே நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாங்களே என்று மனிதர்கள் வெறுப்படைவார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய பொருத்தத்தை விட்டு கொடுக்காமல் அல்லாவுடைய பொருத்தம் மட்டும் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்களே இவர்களை அல்லா என்ன செய்கிறான் பொருந்தி கொள்கிறான் மனிதர்களை மதிக்கக்கூடிய வகையிலே அந்த மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான் அந்த மனிதர்கள் இவரை பிற்காலத்திலே மதிக்கக்கூடியவர்களாக மாற்றி விடுகிறான் யார் அல்லாஹ் வெறுப்படைவான் என்று தெரிந்தாலும் கூட மனிதர்களுடைய பொருத்தம் மட்டுமே தேவை என்று நினைத்து நடந்து கொள்வார்களோ அவர்களை மனிதர்களிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்து விடுவான் இவரை பொருந்திக்கொண்ட இவரை விரும்பிய அந்த மக்கள் கடைசியாக இவரை வெறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுறது பெரிய பாரதூரமான விஷயம் இல்லை ரொம்ப இலகுவான விஷயம் நாம் இப்போது சொல்லி காட்டிய இந்த ஒம்பது விஷயங்கள் இருக்கின்றனவே ரொம்ப ரொம்ப இலகுவான விஷயங்கள் இதன் மூலமாக அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை அனைத்தையும் அர்ப்பணிக்கலாம் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு பெரிய நியமத்து தான் அல்லாஹுடைய ரித்வான் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பொருத்தம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் எதை அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட நற்செயல்களை கொண்டு நமக்கு அதன் என்ற சொர்க்கத்தையும் ஜன்னத்துல் பிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய ரில்வான் என்ற உயர்ந்த பொருத்தத்தையும் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாஹிர் தாவானு இல்லாய் ரொபிலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين يا, يا, يا الله كربيا لك الله كربي كربيا لنا رب العالمين பாவங்களை மன்னித்து அருள்வாயாக யாருலா எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் மற்றும் எங்களுடைய மாணவர்கள் உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்த அருள் புரிவாயாக யா கிருபையாளனே ரபுல் ஆலமீனே யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் உன்னுடைய கடமைகளை கட்டளைகளை சரியாக பேணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாயாக யா கண்ணியமான வாழ்க்கை வாழ்க்கைகள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக கவலை இல்லாத எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக யாழ்லா நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணத்தினால் அல்லா உன்னுடைய தண்டனையை கொண்டு எங்களை பிடித்து விடாதே அல்லா நோய் நொடிகளை கொண்டு எங்களை பிடித்து விடாதே அல்லா வறுமையைக் கொண்டு எங்களை பிடித்து விடாதே அல்லா குடும்ப கஷ்டங்களை கொண்டு எங்களை பிடித்து விடாதே அல்லா நீ எங்களை சோதிக்க நினைத்தால் எங்களால் தாங்க முடியாது நீ எங்களை சோதிக்க நினைத்தால் எங்களால் தாங்க முடியாத ரப்பே அர்ஹமுர் ராகிமினே அல்லா எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கூடிய அல்லா நல்ல சுகத்தை கூடிய அல்லா நல்ல ஆரோக்கியத்தை கூடிய அல்லா பெரும் பெரும் நோய்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் பெரும் பெரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக கிருபையாளனே யல்லா தாங்க முடியாத நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எல்லா இழிவடையக்கூடிய நோய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாருமே எங்களுக்கு பக்கத்திலே நெருங்காமல் இருப்பார்களே அப்படிப்பட்ட மோசமான நோய்களை விட்டும் எங்களை எல்லா பாதுகாத்த அருள் புரிவாயாக எல்லா பொருளாதார நஷ்டங்கள் கஷ்டங்களை விட்டும் நெருக்கடிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக கடன் தொல்லிகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக கடன் தொல்லைகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக விசாலமான செல்வத்தை தந்தல் புரிவாயாக எங்களுடைய செல்வங்களிலும் எங்களுடைய உடலிலும் யெல்லாம் எந்தவிதமான ஹராமும் கலந்து எங்களை

விரித்தவர்களை சுகமாக உறங்க செய்வாயாக அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக கிருபையாலனே நல்லவர்களுடைய சகவாசங்களை எங்களுக்கு அன்பை விட்டும் சகவாசங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய வீடுகளுக்கு அல்லா ரகமத்துடைய வழக்குமார்கள் அடிக்கடி வந்து போக கிருபை செய்வாயாக ஊசலாட்டங்கள் தீங்குகள் அனைத்தை விட்டும் பாதுகாப்பாயாக எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எல்லா முசீபத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக கிருபையாலனே எல்லா பொறாமைக்காரர்களுடைய பொறாமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய வீடுகளிலே எல்லா நடைபெற இருக்கக்கூடிய எந்த விசேஷமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் உன்னுடைய கருணையை கொண்டு அல்லாஹ் சிறப்பாக நடத்தி முடித்து தருவாயாக எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக யாரெல்லாம் திருமண வயதை அடைந்தும் கூட அல்லா திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து திருமணம் செய்து கொடுப்பாயாக அல்லாஹ் ரஹ்மானே அர்ஹமுர் ராகிமீனே இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிக லா இலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற யாழ்லா நல்ல களிமாவை மொழிந்தவர்களாக மகிழ்ச்சியோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யாழ்லா எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரை மஹர் மறுமை அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி தருவாயாக உன்னுடைய அரசுக்கு கீழே நிழல் கொடுத்து எங்களை ஆதரிப்பாயாக நாளை மஹரிலே மறுமையிலே கண்மணி நாயகம் சல்லல்லாரிசனுடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கவுசர் தண்ணீரை அறந்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக நபிகள் நாயகம் சல்லல்லாரிசனம் அவர்களுடைய மேலான ஷஃபாத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தார் புரிவாயாக எங்களுடைய நபி சல்லா அலிஸ்வடைய புனிதமான கரங்களை பற்றியவர்களாக சொற்கலோகத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக எங்களுடைய குடும்பங்களிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று உனக்கு நன்றாக தெரியும் ரப்பு அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் அல்லாஹ் தீர்த்து வைத்து அதற்கு சரியான ஒரு சந்தோஷத்தையும் ஒரு முடிவையும் உண்டாக்கி தந்தல் புரிவாயாக அல்லா எங்களுடைய துவாவை அருமை நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களின் பொருட்டாலும் நபிமார்கள் சஹாபாக்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் வலிமார்கள் அனைவரின் பொருட்டாலும் கபூல் செய்வாயாக ரொப்பனா தகபல் சமியுல் அலிம் வத்துவாலே இன்னக்கந்த தவாபு ரஹீம் صلي وسلم على رسولك سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين برحمتك يا رحمن الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته